ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்றும் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட சஜித், அலுத்கம, அம்பாறை மற்றும் திகன ஆகிய பிரதேசங்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இனவாத சம்பவங்கள்தான் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு வழிகோலியதாக நம்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுஹாக்கீமின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பின்போது இராணுவத்தின் வசமுள்ள வடக்கு கிழக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் இடம்பெயர்ந்து வாழும் வடமாகாண முஸ்லிம்களின் நிலைமை குறித்தும் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. அத்தோடு புத்தளத்தில் உக்கிரமடைந்துள்ள அருவக்காடு குப்பை பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காண வேண்டியதன் அவசியம் பற்றியும் இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உரிய முறையில் உத்தரவாதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமெனவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதேநேரம் நாடளாவிய ரீதியில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டுள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் அமைச்சர் ரவுஹாக்கீம் மற்றும் பிரதிநிதிகளால் இதன்போது விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இவற்றுக்கு பதிலளித்த ஜனாதிபதி வேட்பாளரான அமைச்சர் சஜித் பிரேமதாச, அரசியல் மற்றும் பூகோள ரீதியில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கும் இலங்கையை உன்னத நிலைக்கு கொண்டு வருவதில் கூடுதல் கவனம் செலுத்தவுள்ளதாக தெரிவித்தார். அத்தோடு அனைத்து இன மக்களும் தனது நம்பகத்தன்மை பற்றி சிறிதளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை நான் ஆதரிப்பவன் அல்ல, ஆனால் அலுத்கம, அம்பாறை மற்றும் திகன முதலான சம்பவங்கள் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு வழிகோலியுள்ளதாக நம்பப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் குருநாகல் மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் விரிசலை ஏற்படுத்த தீய சக்திகள் செயற்பட்டுள்ளதாகவும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். உண்மையான நேர்மையான பௌத்தராக தனது தந்தை தன்னை வளர்த்ததால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் இனமத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நின்று நாட்டின் சகல இன மக்களுக்கும் சேவையாற்ற திடசங்கற்பம் பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.